Yeah, thank you, Vitor. So welcome back, friends. See, we have been discussing on the topic share capital and loan for the last 7 or 8 sessions. Share capital almost வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணோமோ எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போது வந்து லோன் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் வந்து டூ திங்ஸ். ஒன் இஸ் ஈக்விட்டி, தட் இஸ் ஷேர் கேபிட்டல். த அதர் ஒன் இஸ் டெட், தட் இஸ் லோன். ஓகே, இப்போ லோன் அப்படின்னா எங்கே லோன் வாங்கணும் அந்த மாதிரி டிஸ்கஷன் இன்னைக்கு பண்ண போகிறதில்ல. லீகல் கம்ப்ளையன்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோன்ஸ். ஓகே, இப்போ நிறையா ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லோன் ஃப்ரம் எக்ஸ், லோன் ஃப்ரம் ஒய், லோன் ஃப்ரம் இசட், நிறைய லோன் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம டியூ டெலிஜென்ஸ் பண்ணும்போது இந்த லோன் டிரான்சாக்ஷன் வெதர் லீகலி கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கேசஸில் வந்து கம்பெனி லா ப்ரொவிஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கும், இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ தெர் இஸ் அ கான்ட்ரவென்ஷன், அதனால் அதை ரெகுலரைஸ் பண்ணணும். அதுக்கான எக்ஸ்பென்சஸ் டைம் எல்லாத்தையும் நீங்கள் இன்கர் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அதனால் இன்னைக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்க, சார் சார் யா வாய்ஸ் எஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு சார். வாய்ஸ் ரொம்ப வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா ஃபீபிளா இருக்கு ஃபீபிளா இருக்கு சார். இருக்கு. ஒன் செகண்ட், ஐ வில் ஜஸ்ட் செக். கேட்கல சார். ஒன் செகண்ட், யா நவ் ஹலோ. கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார், பட் ஸ்டில் சரியா கேட்கல சார். அப்படியா? ஓகே, பட் சார் ஹலோ, எங்களுக்கு கிளியரா இருக்கு ஆக்சுவலா. கிளியரா இருக்கா? ஓகே. நவ் ஜெய், ஜெய் கிளியரா இருக்கா? வாய்ஸ் சார் கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கா? ஓகே ஓகே. ஆண்டனி? எஸ் சார் கிளியரா இருக்கு எனக்கு. ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் ஒரு 7 or 8 செஷன்ஸ் வந்து ஷேர் கேபிட்டல் லோன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம். இப்போ ஷேர் கேபிட்டல் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், ஈஸாப், ரைட்ஸ் இஷ்யூ அண்ட் கேப் டேபிள்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. வி ஹேட் நியர்லி 7 செஷன்ஸ் ஃபார் தட். இன்னைக்கு வந்து லோன் டிரான்சாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ லோன் டிரான்சாக்ஷன் அப்படின்னா சார் எந்தெந்த பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க, எங்கே லோன் வாங்கலாம், சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங், சோர்ஸ் ஆஃப் லோன்ஸ்னால் அது நம்ம பார்க்க போகிறது இல்லை. இந்த ஷேர் கேபிட்டல் மாதிரி லீகல் கம்ப்ளையன்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோன்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, நவ் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் த செஷன், இப்போ ஒரு லோன் டிரான்சாக்ஷன் வரணும்னா கம்பெனி லா பிரகாரம் அது கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும், இன்கம் டேக்ஸ் பிரகாரம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபிமா பிரகாரம் அது கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். இப்போ நாங்கள் நிறைய டியூ டெலிஜென்ஸ் பண்ணும்போது இந்த வேரியஸ் ஸ்டார்ட் அப்ஸில் ஃபண்ட் தேவைங்கிறதுக்காக நிறையா பேர் லோன் வாங்கியிருப்பாங்க. தென் டியூ டெலிஜென்ஸ் பண்ண உடனே ஓ இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து காஸ்ட் இன்கார் பண்ணி, டைம் இன்கார் பண்ணி அதை செட்டரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக ப்ரொவிஷன்ஸ் ஆர் வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அந்த சிம்பிள் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, பட் டு ஸ்டார்ட் வித், ஓகே பேசிக்கலி இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஷன் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ எனி ஆஃப் யூ ப்ளீஸ் ஷேர் உங்கள் கம்பெனியில் லோன் வாங்கியிருக்கீங்களா? வில் ஸ்டார்ட் வித் த டிஸ்கஷன். எங்கேருந்து வாங்கியிருக்கீங்க? எனி ஒன் ஆஃப் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். சார் நாங்கள் எங்கள் கம்பெனிக்கு வாங்கியிருக்கோம், பட் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேருந்து நான் வாங்கிட்டு நான் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். ஸோ நான் வந்து ஓகே, கம்பெனிக்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவேன் லோன் தான். இது யார் யார் சொல்றது? ஆன்சர் ப்ளீஸ். ஆண்டனி ஆண்டனி ஆண்டனி, ஓகே. ஸோ டைரக்டர்ஸோடு ரிலேட்டிவ்ஸ் வந்து லோன் கொடுக்கலாம், தட் இஸ் அலவுட். ஆண்டனி, ஓகே. ஓகே, அது அந்த அதுக்கு எனக்கு அவங்க லோன் கொடுக்கலாம், நான் வந்து அதை வந்து கம்பெனிக்கு லோனாக கொடுக்கலாம். ஆண்டனி, அதுதான் ஒரே பாயிண்ட். டைரக்டர்ஸ் லோன் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். என்ன டிக்ளரேஷன்னா, ஐ ஆம் நாட் கிவிங் த லோன் அவுட் ஆஃப் பாரோட் ஃபண்ட்ஸ்னு. நீங்கள் லோனை வாங்கி லோனை கொடுக்கக்கூடாது,
அதுக்கு உங்க ரிலேட்டிவ் டைரக்டா இங்க கம்பெனியில லோன் கொடுத்துடலாம். ஓகே. ஓ ஓகே. ஸோ என் பிரைவேட் கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட லோன் வாங்கலாம், டைரக்டர்ஸ் கிட்ட லோன் வாங்கலாம், டைரக்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட லோன் வாங்கலாம். ஓகே. ஓ, டைரக்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருந்தோ டைரக்டா நம்ம கம்பெனி அக்கௌண்ட்க்கே லோன் வாங்கலாம். வாங்கலாம். ஓ எஸ். அது ரிலேட்டிவ்னா யார் யார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே. ஜென்ரலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி போட்டுடுவாங்க, தட் இஸ் நாட் அலௌட். ஓகே. ஸோ ஐ வில் கிவ் யூ த ப்ரொவிஷன்ஸ் ஆண்டனி, யார் யார்கிட்ட லோன் வாங்கலாம், எந்த அளவுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா லோன் டிரான்சாக்ஷன்ஸ் இன் யுவர் கம்பெனி? நாங்கள் பேங்க்லேருந்து வாங்கிடுவோம். ஆ, பேங்க்லேருந்து அலௌட் சார். யூ கேன் டேக் லோன் ஃப்ரம் பேங்க், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பேங்க்ல கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், எனிஒன் எல்ஸ்? விஜய்? எஸ் சார். சொல்லுங்க. எனி லோன் இன் யுவர் கம்பெனி? யா சார், லோன்ஸ் இருக்கு, பட் பேங்க்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான். ஆக்சுவலா நீங்க அந்த பாயிண்ட் ரெண்டுமே அவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து லோன்ஸ் இருக்கு, கம்பெனிஸ்ல இருந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்கி இருக்கோம். ஓகே ஓகே. சோ தேர் இஸ் நோ வயலேஷன் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே. சோ நவ ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ தி பேக்ரவுண்ட். அதாவது கம்பெனில பிரகாரம் ஒருத்தட்ட லோன் வாங்குறதோ டெபாசிட் வாங்குறதோ அப்படி பண்ணணும்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரூல் பிரகாரம் தான் டீட்டெயில்டாக பண்ணணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பப்ளிக்லேருந்து டெபாசிட் வாங்கணும்னா அது பப்ளிக் கம்பெனியாக தான் இருக்கணும். பட் இப்படி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்க, அப்போ எப்படி ப்ரைவேட் கம்பெனிலாம் லோன் வாங்க முடியும்? இப்போ பேங்க்கில் வந்து ஏர்லி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு லோன் கிடைக்காது, ஏன்னா செக்யூரிட்டிஸ் இருக்காது, ரெவன்யூ இருக்காது. அப்போது எப்படி லோன் வாங்கலாம் அப்படின்னாக்க, அதுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸம்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னாக்க, நீங்கள் லோன் வாங்கினா அதை வந்து டெபாசிட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் நாட் அ வயலேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட் ரூல்ஸ். ஸோ என்னென்ன வழியில் நீங்கள் லோன் வாங்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் அன் எக்ஸல் ஷீட். If you have any questions, you can just ask then and there. You don't have to wait. Okay. So you are able to view the screen? Siddharth? Yes, sir. Yes, sir. Yes, sir. We are yes, able sir. To see. Yes, yes. Okay. So first one, the... In case of amounts taken from members, as per the rules, such amount can be taken without following the procedure under the acceptance of deposits, subject to the limit given below. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, மெம்பர்ஸுங்கிறது யார்? ஜென்ரலி ஷேர்ஹோல்டர்ஸ். நீங்கள் ஷேர்ஹோல்டர்ஸில் வாங்கினா, தட் இஸ் நாட் அ வயலேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். தட் மீன்ஸ் யூ கேன் டேக் த லோன் ஃப்ரம் ஷேர்ஹோல்டர்ஸ். சரி, அப்போ ஷேர் ஹோல்டர்கிட்ட எவ்வளோ வேணால் லோன் வாங்கலாமா அப்படின்னா, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இட் ஷுட் நாட் எக்ஸீட் 100% ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் த பெய்ட் அப் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். உங்கள் ஷேர் கேபிட்டல் 10 lakhs இருக்கு, ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னா என்ன? எனி ஐடியா? ஃப்ரீ ரிசர்வ்ஸ் General reserves. ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டி ப்ரீமியம். இதுக்கு அதிகமாக நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்டேருந்து லோன் வாங்கக்கூடாது. அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்பாங்க, இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னா சார், எங்களோட ஷேர் கேபிட்டல் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்,
அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அதுக்கு சில எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இஃப் யூ ஆர் அ ஸ்டார்ட் அப் அப்படின்னா இந்த லிமிட்டை தாண்டி எவ்வளோ வேணா வாங்கலாம். இஃப் யூ ஆர் அ ஸ்டார்ட் அப் தெர் இஸ் நோ லிமிட். நீங்கள் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ்ஸ், செக்யூரிட்டி ப்ரீமியம் சேர்ந்து ஒரு 10 lakhs வந்தால் நீங்கள் அதுக்கு மேலே வாங்கலாம் இஃப் இட்ஸ் அ ஸ்டார்ட் அப். அதான் ஏன் ஸ்டார்ட் அப் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் நிறையா பேர் கேட்குறாங்க இல்லையா. This is one of the reasons you should register for a startup. Okay. அடுத்தது அப்ப நான் ஸ்டார்ட் அப் இல்லை சார், அப்ப எனக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் உண்டா லிமிட்டுக்கு மேல வாங்க முடியும்னா இந்த பாயிண்ட் 2 கொடுத்துருக்கேன். Private company shall fulfill all the conditions. It is not an associate or subsidiary company of any other company or borrowing of such company from banks, financial institution, any body corporate is less than twice of its paid up share capital or 50 crores whichever is less. Such company has not defaulted in the repayment of such borrowings subsisting at the time of accepting deposit. So in the rendu cases ku vandha ava neenga 100% ku mela vaangalam solran. Case 1 it should be a startup. Case 2 startup ah illayan kedaiyadu any private limited company. Moonu condition: it should not be a subsidiary company or associate company. Our borrowings from the bank should not exceed 50% of the twice the paid up share capital. Such company has not defaulted in the repayment of such borrowing at the time of accepting deposits. In the rent cases ku mathram you can get loan which can be more than 100% of the paid up share capital. Sir, appo startup na enna? Startup ku or definition inga kuduthirukanga pa. Startup definition: startup na you should have registered with DPIIT as a startup. Startup India registrations. So you are aware of Startup India registrations? Ungala Startup India registration pathi theriyum illaya? Anybody? Yes sir. Okay. Startup India na basically in the Startup India portal la poyitu you'll go and do a registration, you'll get a certificate under DPIIT, that is called Startup India registration. So startup now, it should be registered as a startup. Second, turnover should not be more than 100 crore. Adha 100 crore mele pochina it is no more a startup. Moonavathu, it is allowed for first 10 years from the date of incorporation. Idhu dhaan startups ana benefit. So if you are a startup, நீங்க வந்து மெம்பர்ஸ் சேர்ந்து எவ்வளவு வேணா லோன் வாங்கலாம். இந்த பாயிண்ட் புரியுறதா? கிளியர்? யூ கிளியர் சே கிளியர் தென் ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். எஸ் சார் எஸ் கிளியர். ஜெய்? எஸ் சார். ஓகே சார் பெர்ஃபெக்ட். ஓகே கிரேட் ஃபைன். சோ திஸ் இஸ் எ ஃபர்ஸ்ட் கேஸ் வேர் யூ கேன் டேக் தி லோன். செகண்ட் கேஸ், லோன் ஃப்ரம் தி டைரக்டர்ஸ் or relative of a director. So in the highlight eduthuren adutha point highlight pandren. Idha adutha point. அடுத்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க, லோன் ஃப்ரம் டைரக்டர் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் டைரக்டர். லோன் வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க அவர் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். சம்டைம்ஸ் லோன் வாங்கிட்டு அப்புறமா டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இட் சுட் பி அ லோன் ஃப்ரம் அ டைரக்டர். ஓகே. அப்புறம் ரிலேட்டிவ் ஆஃப் டைரக்டர் அப்படின்றது, அப்போ ஹூ இஸ் அ ரிலேட்டிவ்? நீங்க நார்மன் கிளேச்சர் ரிலேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணா அவங்க வந்து டைரக்டரா அப்படின்னா அந்த ரிலேட்டிவ்க்கான டெஃபினேஷன் இருக்கு. ஐ டெல் யூ ஹூ ஆர் ஆல் தி ரிலேட்டிவ்ஸ். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வித் இன் தி ப்ளட் குரூப் அந்த மாதிரி. அவ்வளவுதான். ஓகே, அந்த டெஃபினேஷன் நான் சொல்றேன். யார் யார் ரிலேட்டிவ்னா ஜெனரலா ஃாதர், மதர், பிரதர், சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க தான் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, ரிலேட்டிவ்ஸ் நார்மன் கிளேச்சர்ல கால் பண்ற எல்லா ரிலேட்டிவ்ஸும் அது வர முடியாது. ஓகே, அடுத்தது வந்து
இந்த லோன் கொடுக்கும் போது இட் சுட் நாட் ஃப்ரம் தி பாரோயிங் லோன் ஆர் டெபாசிட் டேக்கன் பை யூ. இப்போ டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, நீங்க வேற எங்கேயோ லோன் வாங்கி அதை கம்பெனி கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அ வயலேஷன். அப்போ எப்படி அதை என்ஷூர் பண்றது அப்படின்னாக்க, நீங்க லோன் கொடுக்கும்போது ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அந்த டிக்ளரேஷன்ல என்ன சொல்லணும், ஐ ஆம் கிவிங் த லோன் டு த கம்பெனி நாட் அவுட் ஆஃப் தி பாரோடு மணி அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல பர்சனல் லோன் வாங்கி கம்பெனிக்கு லோனா கொடுத்துருவாங்க. தட் இஸ் நாட் அலவுட் பிகாஸ் யூ ஆர் பாரோயிங் லோன் அண்ட் யூ ஆர் பிரிங்கிங் இட் ஆஸ் அ லோன். தட் இஸ் நாட் அலவுட். யா ப்ளீஸ், டிஸ்டர்பன்ஸ் வேணாமா, அங்கே யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. டைரக்டர்ஸ் வந்து பணம் தேவைக்காக தே வில் டேக் அ லோன் இன் த பர்சனல் நேம், அப்புறம் அதை கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ எ வயலேஷன். டைரக்டர் ஷுட் நாட் கிவ் பாரோட் மணி. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், பணம் இல்லாருன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலி அதுக்காக தான் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கறது. நான் ஐ ஹவ் பாரோட் அ லோன் தட் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ், பட் ஐ எம் கிவிங் அ லோன் டு த கம்பெனி, பட் திஸ் மணி இஸ் நாட் அவுட் ஆஃப் பாரோட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திஸ் இஸ் பாயிண்ட் டூ. ஓகே, so point 2 is clear. The second source of loan is loan from directors. Sir, I have a doubt. கேளுங்க. Yeah, இப்ப director declaration கொடுக்கணும்னா specific form எது இருக்கா? அதாவது just generally வந்து நீங்க ஒரு letter கொடுத்தா கூட போதும். Okay, okay, I am giving this loan not out of the borrowed funds அப்படின letter கொடுத்தா போதும். Okay, okay sir. ROC ல register பண்ணனுமா அந்த form sir? அது வந்து அதுக்கு அடுத்த பாயிண்ட் வரேன். இந்த கம்பெனி ஓகே சார், எவ்ரி இயர் தி கம்பெனி ஹஸ் டு ஃபைல் எ ஃபார்ம் கால்ட் டிபிடி 3 னு ஒன்னு ஃபைல் பண்ணனும். டூரிங் annual reports சார். ஆமா, டிபிடி 3 அப்படினு ஒன்னு ஃபைல் பண்ணனும் within 6 months from the end of every year. அதுல வந்து டைரக்டர்ஸ் இருந்து வாங்கின லோன், அதாவது இதெல்லாம் டெபாசிட் இல்ல அப்படினு டிக்ளேர் பண்ணனும். நான் சொன்ன டெபாசிட் அப்படினா there will be a violation, you can't take a deposit from public. அப்போ லோன் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் டெபாசிட் கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் என்னங்கிறது இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, டிக்ளரேஷன் நீங்கள் சாதாரணமாக எந்த லெட்டர் ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் இட் இஸ் அலவுட், நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் கிளியரா? திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கம்பெனி தானே சார்? இது வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் நான் சொல்றேன். பார்ட்னர்ஷிப் கோ ப்ரொபரேட்டர்ஷிப்கோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் யார்கிட்ட வேணால் லோன் வாங்கிக்கலாம், லோன் கொடுக்கறதா தான் வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே, இட் இஸ் ஒன்லி ஃபார் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. சார், இப்போ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து வாங்குகிற ஃபண்ட்ஸ் வந்து நம்ம கிஃப்ட் மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா அதை வந்து லோனாக கொடுக்கலாமா? அதாவது நீங்கள் தனியாக கிஃப்ட் யாரோ கொடுக்குறாங்க, அது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் தனியாக பார்த்துக்கோங்க நீங்கள். பட் ஓகே, நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது திஸ் இஸ் நாட் அவுட் ஆஃப் பாரோடு ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். Okay. But gift-ஆ வந்ததா அதை நீங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓ ஓகே சார். சார், gift-ஆ வந்தது borrowed மாதிரி கணக்குல வராதுல, borrowed கிடையாது. ஆமா, அது genuine-ஆ gift-ஆ வந்ததுன்னா that is not borrowing because you are not going to repay. Okay. Okay. So நீங்க அந்த source-ல எதுவுமே mention பண்ணணும் அந்த letter-ல. I am giving this loan not out of borrowed funds அப்படினு கொடுத்தா போதும். Okay. Sir, close relative loan வாங்குறது sometimes they will give for the rate of interest also sir. ஆமா, so that rate of interest it should be higher or lower or how sir? I mean sometimes we have 2-3 loans, there is a different rates of rate of interest will be, you should can we have higher than that what we see? Rate of interest can be normal bank rate or 12% or 18% or 24%. So when you go to NBFC sometimes you know go 18-19% correct, and the interest vaikkalam, nothing wrong in this. Okay, a loan அப்படினா there will always be interest or is there any restriction for that, you know, அந்த மாதிரி ஒண்ணு restrictions கிடையாது. Okay, but abnormal interest இருந்தா that will be questioned. Okay, okay, be 20-24% வரைக்கும் generally people take interest. Okay, two interest is generally not questioned. Okay, so இது ரெண்டாவது கேஸ் வந்து இந்த மாதிரி லோன் வாங்கலாம். மூணாவது வந்து certain transaction இருக்கு,
அதை கரெக்டாக பண்ணலன்னா அதை வந்து டெபாசிட் கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஷேர் அப்ளிகேஷன் மணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்பஸ்டர், அந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை 60 days நீங்கள் ஷேர்ஸ் அலாட் பண்ணிடணும். அதுதான் இந்த பாயிண்ட் பார்க்குறேன். 60 days யூ ஹாவ் டு அலாட் ஷேர்ஸ். த தேர்ட் பாயிண்ட் பாருங்க, 60 days நீங்கள் ஷேர்ஸ் அலாட் பண்ணிடணும். ஷேர்ஸ் அலாட் பண்ணலைன்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடணும். அதை ரீஃபண்ட் பண்ணவில்லை அப்படின்னா தட் அமௌண்ட் வில் பி ட்ரீட்டட் அஸ் டெபாசிட். அப்போ டெபாசிட் வந்தால் இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் டெபாசிட் ரூல்ஸ். தெர் இஸ் லாட் ஆஃப் பெனாலிட்டி ஃபார் தட். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இது. ஷேர் பண்ணணும்னு வாங்கி அப்ளிகேஷன் பண்ணணும்னு வாங்கியிருப்பாங்க. இப்போ நான் அந்த ஷேர் கேபிட்டல் பற்றி 7 sessions எடுத்தேன் இல்லையா, அதில் உங்களுக்கு சொல்லிருக்கேன் பார். பணம் வந்தவொடனே ஹவு மெனி டேஸ், வித்தின் ஸோ மெனி டேஸ் யூ ஹாவ் டு அலாட் த ஷேர்ஸ் அண்ட் இஷ்யூ த ஷேர் சர்டிஃபிகேட். நீங்கள் ஷேர்ஸ் அலாட் பண்ணலைன்னா 60 days கழிச்ச உடனே யூ ஹாவ் டு refund it within 15 days from the completion of 60 days. In case நீங்க அதை refund பண்ணல அப்படினா that amount will be treated as deposit. அப்ப நீங்க deposit வாங்கலாமா வாங்க கூடாது? அப்ப it's a violation of acceptance of deposit rules அப்படினு. Okay, the third, அதே மாதிரி sometimes வந்து சில advances வாங்கிருப்பாங்க, business advances, normal course of business. இந்த point பாருங்க, so this is you are referring against the invoice or generally? For example, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லோன் காமிக்காம என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. If you are taking advance in the normal course of business, na, that no, will not be treated as deposit. My question is, it is against the supply and the mari varudhungala? Ama, yes. For example, unga customer ninga advance vaangirukinga, yeah, that will not be treated as deposit because it's business ka vaangirukinga. Ana 365 days மேலையும் நீங்க அதை அட்வான்ஸா வச்சிருந்தீங்கன்னா தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் டெபாசிட். ஓகே, சோ 365 டேஸ்ல அது க்ளோஸ் ஆகும். அப்போ ஸ்டாப் சாலரி அட்வான்ஸ் எப்படி சார் வரும்? நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் தட். ஓகே, நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்குறது நாட் அலௌடுங்கிறதுனால அட்வான்ஸ் மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க புக்ஸ்ல. ஓகே, சோ அதை வந்து யூ ஷுட் நாட் டூ தட். ஜென்யூன் அட்வான்ஸ் இருந்தால் தெர் இஸ் நோ ப்ராப்ளம், பட் 1 year ஜென்யூன் அட்வான்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? தே சே ஆப்ரேட் சச் அட்வான்ஸ் அகைன் சப்ளை வித்இன் 365 days ஃப்ரம் த டேஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ். 365 days நீங்கள் அதை சப்ளை பண்ணலன்னா தென் இட் இஸ் நோ மோர் அன் அட்வான்ஸ், இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ டெபாசிட். ஓகே, ஸோ நம்ம 4 categories இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 10 lakhs அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 5 lakhs மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 lakhs வந்து சப்ளை பண்ணல, பட் 365 days எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ தென் அந்த 5 lakhs வந்து அட்வான்ஸ் டெபாசிட் ட்ரீட் ஆயிடுமா? டெபாசிட்டா ட்ரீட் ஆயிடும். கரெக்ட், கரெக்ட். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் டேக்கிங் த லோன்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், லோன்னா டைரக்டர் கொடுக்கலாம், இல்லை ஷேர் ஹோல்டர் 10 வாங்குங்க, அதாவது பேங்க்ல வாங்கிக்கோங்க, எனி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சி ஆர் எனி அதர் கம்பெனி, கம்பெனிலேருந்து கூட நீங்கள் வாங்கலாம். இப்போ யார் யார்கிட்ட லோன் வாங்கலாம் அதை மாத்திரம் சொல்கிறேன் இங்கே பாருங்க. அமௌண்ட் ரிசீவ் நாட் கன்சிடர்ட் டெபாசிட், இந்த ஹைலைட் பண்ணதை பாருங்க. இப்போ யார் யார்கிட்ட லோன் வாங்கலாம் ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்ககிட்ட லோன் வாங்கலாம், தட் இஸ் நாட் எ டெபாசிட். அப்புறம் ஃபாரின் பேங்க், இன்டர்நேஷ்னல் பேங்க், ஃபாரின் கவர்மெண்ட், அது மாதிரி வேரியஸ் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுலேருந்து வாங்கலாம். பப்ளிக் ஃபைனான்சியல் இன்சூரன்ஸ் வாங்கலாம், ஷெட்யூல்டு பேங்க்ல வாங்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் வாங்கலாம், பேங்கிங் கம்பெனி வாங்கலாம், ஆர் எனி அதர் கம்பெனிலேருந்து கூட வாங்கலாம், நாட் நெசரலி பேங்கிங் கம்பெனி, எனி அதர் கம்பெனி. இந்த மாதிரி இவங்ககிட்ட வாங்கினாக்க then it is not a deposit. Next, members வாங்கலாம், directors வாங்கலாம், relatives of directors வாங்கலாம்.
Any questions so far? Sir, the director and relative loans. See, actually, some generally other loans will have a tenure. Director, but keep on, more than 3 years. Is there any question about, sir? Not a problem. See, let's say we are not, company is not repaid to the respective director or relative. Correct. No problem. See, loan வாங்கிருக்கீங்க. கரெக்டர் கொடுக்கறதால இட் கேன் பி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனா இருந்தாலும் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் பே பண்ற லோனா இருந்தாலும் பரவாயில்ல. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்டர்ஸ் நாங்கள் பார்க்கும்போது லோன் கொடுத்துருப்பாங்க, அது திருப்பி எடுத்துக்கிறதுக்கு வழியே இல்லை, என்ன பண்ண முடியும்? தட் வில் ரிமைன் அஸ் எ லோன் ஒன்லி. என்ன பண்ண முடியும், திருப்பி எடுத்துக்க முடியலன்னா அவ்வளவுதான், லோனா தான் இருக்கும். அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த லோனை வந்து அட்லீஸ்ட் ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம். எடுத்துக்க முடியல, அட்லீஸ்ட் ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுங்க. இட் ஹஸ் டு பீ டைலூட்டட். அவ்வளவு, உங்களுக்கு தானே வரப்போகுது ஷேர்ஸ். You are only going to get shares. So, your shareholding will increase at least. But, shareholders approve. Approval is not going to do it. It requires approval. Okay. Generally, now, our investment is going to go on. Yeah, book due diligence, pannamodhu, director's loan is 40 lakhs. Now, investors are going to say, எங்க பணம் வரதுக்கு முன்னாடி இந்த 40 லேக்ஸ் நீங்க ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுங்கன்றோம். ஸோ தட் லேட்டரா நீங்க கன்வெர்ட் பண்ணாதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு டைல்யூட் ஆகும். இப்பவே நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர. சம் கேசஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, லோன் லோனாவே இருக்கும், பட் இட் வில் பி ரீபெய்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஆர் இட் வில் பி ரீபெய்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆர் இட் வில் பி ரீபெய்ட் வென் த கம்பெனி மேக்ஸ் ப்ராஃபிட். அந்த மாதிரி கண்டிஷன் போடலாம். இன்னொரு கண்டிஷன் என்ன போடுவாங்க, இட் வில் பி கன்வெர்ட்டட் இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அட் தி நெக்ஸ்ட் ரவுண்ட் வேல்யூவேஷன். இப்போ நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வராங்க ஒரு பர்டிகுலர் வேல்யூவேஷன், அதே வேல்யூவேஷன்ல கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு கன்வர்ஷன். ஓகே ஓகே சார். ஆர் சம் கேஸ்ல இட் வில் ஸ்டாண்ட் அஸ் அ லோன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். If it is not repaid from the profit, it will be written off kuda poduvanga condition. Okay. Oh, written off. Pana illa enna unga company da enna panna mudiyum. Better you can take it out to as well as possible. At least you can take it as a shares. Okay. Yeah. Okay. Now in the point parunga, idha and the DPD sonna. Every company compulsory ah the file panna. அவ்வளோ இது இதை ஃபைல் பண்ணலான்னு பண்ணாங்க, நிறைய டியூ டெலிஜென்ஸ் என்ன ஆகும், ஒரு 3-4 வருஷம் இதை ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஃபைல் த டீடைல்ஸ் ஆஃப் மனிஸ் அக்செப்டட் ரிஜிஸ்டர் இன் ஃபார்ம் டிபிடி வித்இன் 90 டேஸ் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதை ஃபைல், அதில் வந்து எல்லா ரீபேமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லா டீடைல்ஸும் காமிக்கணும். இது கம்பல்சரி. ஓகே. பட் நீங்கள் பேங்க்லேருந்து லோன் வாங்கினா அது காமிக்க வேண்டாம். இது வந்து டெபாசிட் ரிசீவ் ஃப்ரம் தி டைரக்டர்ஸ். அதுதான். ஓகே. அதாவது இதெல்லாம் டெபாசிட் இல்லையோ அதெல்லாம் அதை காமிக்கும். ஓகே. பட் ஆஃப் கோர்ஸ் பேங்க் லோன் கூட காமிக்கலாம் அது. DPD 3. அப்புறம் என்ன ப்ரொசீஜர்? ஒன்ஸ் அகைன், நம்ம கம்பெனி தானே, எப்படி வேணா லோன் வாங்கலாம்னா இல்ல. It has to be passed by a resolution in the board meeting. Board meeting la resolution. Sir, small doubt, sir. Sorry to disturb you, sir. Yeah, yeah. Sir, for unsecured loans, we have to file DPT3 file for our DPT3. Yes. Relatives, sir. Yes. Okay, sir. Okay. Now, the DPT3 meaning, na, it is not a deposit. Abdin solro. இருக்கு. On the books la the varudhu sir, anyway it's, we are showing in the books. Ama yes, see books la kaamikiradha it is not deposit, book la loan a irukku ana it is not a deposit appdi declare pandrom.
அது வந்து செக்யூர்டா இருக்கலாம், அன்செக்யூர்டா இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஐ ஆம் ஒன்லி டாக்கிங் அபௌட் தி லோன் காம்போனன்ட். ஓகே, நவ் ப்ரொசீஜர் என்னது? ரொம்ப சிம்பிள் தான். இட் ஷுட் ஹாவ் அ போர்ட் ரெசல்யூஷன். போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் நீங்க லோன் வாங்க முடியும். இதுதான் இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணு. ப்ரொசீஜர் ஃபார் ஸோ போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி செக் த பாயிண்ட். இப்போ உங்கள் கம்பெனியில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்க. அந்த போர்ட் ரெசல்யூஷன் நீங்கள் எங்கேயும் ஃபைல் பண்ண வேண்டாம், மினிட்ஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க போர்ட் ரெசல்யூஷன். ஓகே, அடுத்தது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, லோனாக கொடுக்குறேன் நாளைக்கு ஃபியூச்சரில் ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் லோன் கொடுப்பாங்க. எகெயின் இந்த லோன் கூட யார்கிட்ட வாங்கலாம்னா இதே மாதிரி தான், ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு, டைரக்டர்ஸ்ட்டு, relative of directors தான். பப்ளிக் இஸ் நாட் அலவுட். அந்த மாதிரி நாளைக்கு ஃபியூச்சரில் கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு இந்த ப்ரொசீஜர் பார்க்கணும். லோன் வாங்கும்போதே எப்போ கன்வெர்ட் பண்ண போறோம், எவ்வளோ ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ண போறோம், இந்த டேர்ம்ஸ் போட்டு அதுக்கு வந்து போர்ட் ரெசல்யூஷன் போராது. யூ ஹாவ் அ ஷேர் ஹோல்டர்ஸ் ரெசல்யூஷன், ஒரு இஜிஎம் கால் ஃபார் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வாங்கணும். இப்போ சொல்லுங்க, இதுக்கு வந்து போர்ட் ரெசல்யூஷன் போதும், இதுக்கு ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வேணும், எதனால சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி, அதான் குட். யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். எங்கெங்கெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகுது அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வாங்கணும். லோன் வாங்குறது திருப்பி கொடுக்கறது போர்டு போட்டால் போதும். ஓகே, பட் தி கேஸ் யூ நோ ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் போத் ஆர் சேம் இருக்கும்போது ரேமா இருந்தாலுமே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணும். வென் யூ டேக் லோன், லோன் வாங்கி கன்வர்ஷன் பண்ண போறேன் ஷேர்ஸ் அப்படின்னால, ஈவன் இஃப் இட் இஸ் அ டைரக்டர்ஸ் லோன் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் லோன் ஆர் ரிலேட்டிவ்ஸ் லோன், யூ ஷுட் ஹாவ் அ ஷேர் ஹோல்டர்ஸ் ரெசல்யூஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மூணு ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அதில் ரெண்டு பேர் உங்க ரிலேட்டிவாக இருக்க மாட்டாங்க, அப்போ அவங்க அப்ரூவல் வாங்கணும் இல்லையா? அதனால தான். ஓகே சார், இந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்கலாம் அப்படின்னா லைக் பிளட் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் கன்சிடரேஷனா, இல்ல வந்துட்டு என்ன சார் டெஃபினேஷன் ஏதாவது இருக்கா? நான் உங்களுக்கு சொல்றேன், கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு, அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, யார் யாரெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் சொல்லலாம் இருக்கு, என்ன ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிரதர், சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி சில கேட்டகரி இருக்கு ஃபர்ஸ்ட் லெவல். ஐ வில் கிவ் யூ தி டீடைல்ஸ் ஆஃப் தட். நம்ம சாதாரணமா ரிலேட்டிவ் சொல்றோம் இல்லையா, அந்த டேர்ம்ஸ் கிடையாது. ஸ்பீட் டெஃபினேஷன் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட். யா, டெட்லி இட் இஸ் அ பிளட் ரிலேட்டிவ்ஸ். எக்ஸாக்ட்லி, யா. நான் ஐ வில் ஷோ யூ தி டெஃபினேஷன். அடுத்து இன்கம் டாக்ஸ். இப்ப கம்பெனில கம்ப்ளைன்ட்ஸ் பார்த்தோம், அடுத்து இன்கம் டாக்ஸ். சார், ஐ ஹேவ் அ ஸ்மால் டவுட். சொல்லுங்க. இப்போ மெஜர் ஷேர்ஸ் வந்து லோன்ஸ் வந்து ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 100% ஷேர் ஹோல்டர்ஸோட ரெசல்யூஷனில் வந்து இப்போ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 75 மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் இருந்தால் போதும் தானே? அது அங்கே பாருங்க, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஷால் பி பாஸ், அவ்வளோதான், 75% ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஓகே ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ. யா, ஸோ இப்போ கம்பெனியில் அதில் பார்த்தோம், ஜஸ்ட் நீங்கள் இப்போ லோன் வாங்கி இன்கம் டேக்ஸில் என்ன மாதிரி கம்ப்ளைன்ஸ் வரணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் ஷேர் பண்ணிக்கோ. இன்கம் டேக்ஸ் ஆஸ்பெக்டில் சொல்லுங்க, கம்பெனிலாம் சொல்லிட்டோம். இன்கம் டேக்ஸ் ஆஸ்பெக்டில் உங்கள் ஆடிட்டர் சொல்லியிருப்பாங்க, சார் இது நாட் அலவுட், சார் இது நாட் அலவுடுன்ட்டு. எந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் அலவுடு, எந்த மாதிரி நாட் அலவுட், எனி ஐடியா? உங்க பேலன்ஸ் ஷீட்ல ஏதோ லோன் வந்திருக்கு, இன்கம் டாக்ஸ் வைஸ் வந்து தட் இஸ் நாட் அலவுடு, தட் இஸ் எ நான் கம்ப்ளையன்ஸ். ஏதாவது ஹாவ் யூ கம் அக்ராஸ் எனிபடி? ஆக்சுவலி டைரக்டர் ஒரு வாட்டி லோன் மாதிரி கம்பெனில இருந்து எடுத்துட்டு இருந்தார் சார், அது வந்து நாட் அலவுட்னு சொல்லிருந்தாங்க ஆடிட்டர்.
அது வந்து லோன்ஸ் கிவன். இப்ப லோன்ஸ் கம்பெனி வாங்குற லோனை பத்தி பேசுவோம் நம்ம டிஸ்கஷன். பிளட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மட்டும் தான் வாங்கலாம். நாங்க ஒரு லோன் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம், அது வந்து பிளட் ரிலேட்டிவ் கிட்ட மட்டும் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதை செட்டில் பண்ணுங்க. ஒன்னு செட்டில் பண்ணோம், இல்லாட்டி யூ ஹேவ் டு டிக்ளேர் தட் வைஃபோட பிரதர் இன் லா பிரதர் அந்த மாதிரி ஏதாவது பிளட் ரிலேட்டிவ்ல டிக்ளேர் பண்ணனும்னு சொன்னாங்க. அது அது வந்து இப்பதான் இப்ப பார்த்தோம். You can only take loan from the relative of director company law. Sir, it is relative to valuation, sir. Company kept tax assessing ரிலேட்டிவ் இல்லாமல் டிக்ளேர் பண்ண முடியாது. So that's a violation. டக்குனு அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும் அந்த லோன், அவ்வளவுதான். ஓகே, இன்கம் டாக்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். ரொம்ப இது வந்து நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சதுலயே சொல்லிருக்கீங்க. இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் நாட் டேக் லோன் இன் கேஷ் இன் எக்ஸஸ் ஆஃப் 20,000 ருபீஸ். இது வந்து அண்டர் செக்ஷன் 269 SS ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரூல். கேஷ்ல லோன் வாங்காதீங்க. சொல்லியிருக்காங்களா அவங்க ஆடிட்டர்ஸ், நோ பர்சன் ஷால் டேக் ஆர் அக்செப்ட் ஃப்ரம் எனி அதர் பர்சன் எனி லோன் ஆர் டெபாசிட் இன் கேஷ். த அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் சச் லோன் ஆர் டெபாசிட் டுகெதர் வித் த அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் மோர் தென் 20,000 ருபீஸ். So there's a violation of section 269 SS. அடுத்த பாயிண்ட் பாருங்க, no person shall repay. இப்ப லோன் வாங்குறது நீங்க செக்ல வாங்கிட்டீங்க, now you are repaying. You should not repay in excess of 20,000 rupees in cash. அப்ப 10,000 லோன் வாங்கலாமா கேஷ்ல? வாங்கிக்கோங்க, ஒரு 5 பேர்ட்ட 10,000 வாங்கிக்கோங்க. ஓகே, டோன்ஸ் அகைன் கம்பெனி ஆர் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் டைரக்டர்ஸ் வாங்கும். நோ சார், ஈவன் இஃப் இட் இஸ் தட் அக்ரிகேட்டட் மோர் தென் 20,000 தான் பரவாயில்லை. ஈவன் யூ மல்டிபிள் ஆஃப் 10,000 வாங்குங்க. ஃப்ரம் எனி அதர் பர்சன், ஒரு பர்சன்ட். ஓகே, நான் 5 பேர்ட்ட நீங்க வாங்கிக்கோங்க 10,000 10,000 10,000, தட் இஸ் ஃபைன். 1% தான் மோர் தென் 20,000 வாங்கும். ஓகே, ஒன் மந்த் கழிச்சு இன்னொரு 20,000 வாங்குறேன் so means that it is for year on the maximum limit 20,000 avladan sir. Ah, avladan, yes yes. Okay sir, including outstanding at any point of time, it's a violation. Okay, so idhukku enna ungalku idhukku mathra penalty enna nu paருங்க. Consequence for contravention pathinginaaka 269 SS, if a person takes accepts loan or deposit in contravention, it shall be liable by a penalty some equivalent to the loan amount. Penalty என்ன தெரியுமா? எவ்வளவு லோன் வாங்கினீங்களோ அந்த ஈக்குவல் அமௌண்ட் இஸ் எ பெனால்டி. So that is why you should be very very careful. உங்க ஆடிட்டர் கிளியரா சொல்லிட்டே இருப்பாங்க, கேஷ்ல லோன் வாங்காதீங்க அப்படின்னு. ஓகே, நம்ம ரீபே பண்ணும் போது மோர் தென் 20,000 யூ ஷுட் நாட் ரீபே. அடுத்தது வந்து தேர்ட் பாயிண்ட், any sum payable by company as interest on any loan or borrowing from any public financial institution, state corporation, only on payment basis. நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து லோன் வாங்கியிருக்கீங்க, அப்புறம் வந்து பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்லேருந்து லோன் வாங்கியிருக்கீங்கனாக்க, இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணால் ஜஸ்ட் ப்ரொவிஷன் போட்டால் அதை வந்து எக்ஸ்பென்ஸ் அலோவ் பண்ண முடியாது.
you have to make the payment of interest, then only it will be allowed as an expense. இப்போ சப்போஸ் வந்து ஜென்ரலாக ஒரு ஷேர் ஹோல்டர் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ப்ரொவிஷன் போட்டாலே வந்து அதை எக்ஸ்பென்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் இஃப் இட் இஸ் ஃப்ரம் எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்னாக்க இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணால் தான் அதை எக்ஸ்பென்ஸாக அலோவ் பண்ணுவாங்க. அதாவது தே வில் நாட் அலோவ் இட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ். அடுத்தது வந்து companies are liable to deduct TDS at 10% while paying interest on borrowed funds to any parties. Exemption is provided in the case of interest payable to the below parties. In the parties thavara, for example, bank ku neenga interest kodukumbodhu TDS podikka vendam, central government, state government interest kodukumbodhu TDS podikka vendam, life insurance corporation, unit trust of India, cooperative society avangalukku la kodukumbodhu interest kodukka vendam. Adha thavara yaarku interest kodutalum 10% TDS பிடிக்கணும். அது பிடிக்கலைனாக்கா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எக்ஸ்பென்ஸாக நீங்கள் காமிக்க முடியாது. இட் வில் பி டிஸ்அலவுட். இதுதான் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட். எனி க்வெஸ்டன்ஸ் ஆன் திஸ்? எனி க்வெஸ்டன்ஸ்? நோ சார், நோ. யா, ஸோ குயிக்காக ஒரே ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். வாட் வி ஹவ் சீன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஓரலாக சொல்கிறேன். அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறது டெபாசிட் வாங்கினோன்னா அந்த ரூல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். பப்ளிக்லேயும் டெபாசிட் வாங்கினோன்னா அது வந்து பப்ளிக் கம்பெனியாக இருக்கணும், ப்ரைவேட் கம்பெனி அதுக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி டீட்டெயில்டு ப்ரொசீஜர் யூ ஹாவ் டு ஃபாலோ. அதனால் டெபாசிட் வாங்கிறது நாட் பாசிபிள். அப்போது ஃபண்ட்ஸுக்கு என்ன பண்ண, லோனே வாங்கலாமான்னு சர்டன் திங்ஸ் ஆர் நாட் டெபாசிட்னு சொல்கிறோம். அந்த எக்ஸம்ஷன் எடுத்துக்கிறோம் நம்ம. இல்லை ஃபஸ்ட் எக்ஸம்ஷன் என்ன சொல்கிறோம், வென் யூ டேக் லோன் ஃப்ரம் அ ஷேர் ஹோல்டர் தட் இஸ் நாட் எ டெபாசிட், யூ ஆர் அலவுட் டு டேக். இப்போ அதில் லிமிட் இருக்குது, 100% ஆஃப் தி பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வ் ப்ரீமியம் தான் வாங்கலாம். அப்போ 100% மேலே போகலாமா? அதுக்கு ரெண்டு எக்ஸம்ஷன் இருக்குது. ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் அதுக்கு அதிகமாக வாங்கலாம். அதே மாதிரி இஃப் யூஆர் நாட் அன் அசோசியேட் கம்பெனி தெர் இஸ் நோ டிஃபால்ட் அப்படின்னா வாங்க. இது ஒன். செகண்ட், ப்ரைவேட் கம்பெனி கேன் டேக் லோன் ஃப்ரம் டைரக்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் டைரக்டர்ஸ், ரெண்டு பேர்ட்டையும் வாங்கும். ஓகே, அப்போது லோன் வாங்கினா என்ன பண்ணணும், அந்த டைரக்டர்ஸ்ட்ட ஒரு டிக்ளரேஷன் வாங்கணும். என்ன டிக்ளரேஷன், திஸ் லோன் இஸ் நாட் அவுட் ஆஃப் பாரோட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு டிக்ளரேஷன் வாங்கணும். இது எதுக்காங்கனாக்கா அப்படிலாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு அவாய்ட் லீகல் காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு பர்சனலாக லோன் வாங்கி கம்பெனிக்கு லோனாக கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் அலோ. அப்புறம் DPT-3 அப்படிங்கிறதும் ஒன்று ஃபைல் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு, அதை வித்தின் 60 days நீங்கள் அலாட் பண்ணலைன்னா அதை ரீஃபண்ட் பண்ணிடணும், இல்லைன்னா இட் வில் பி ட்ரீட் அஸ் எ டெபாசிட். அப்புறம் சப்ளையர்ஸ் கஸ்டமர்ஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்குறீங்க, 365 days நீங்கள் ரீபே செட்டில் பண்ணலைன்னா இட் வில் பி ட்ரீட் அஸ் டெபாசிட். இதை வந்து கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் பார்த்தோம். இன்கம் டேக்ஸ் பிரகாரம் பார்த்ததுல சின்ன ஒரு 4 ப்ரொவிஷன் தான் சொன்னேன். இஃப் யூ ஆர் டேக்கிங் எ லோன், 1 மினிட், சாரி டு இன்டர்ஃபியர். யா, சொல்லுங்க விஜி. ஆக்சுவலி இப்போ எங்க கம்பெனி படி இப்போ ப்ரீ இன்கார்பரேஷன் வந்தது இல்லையா ஸ்டார்டிங்ல, தட் இஸ் ஆல்சோ வி ஆர் ட்ரீட்டிங் இட் அஸ் எ லோன் தான் இல்லையா, டைரக்டர்ஸ் லோன் மாதிரி தான் எடுத்துக்கிறோம் இல்லையா? அதாவது டைரக்டர் செலவழிச்சிருக்காங்க, அப்ப டைரக்டர் தென் லோன் கொடுத்த மாதிரி நீங்க அதை எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. சோ அது சொல்லுங்க, அதுக்கு வந்து நம்ம ரீபே தான் பண்ண முடியும். வி காண்ட் கெட் அ ஷேர்ஸ் ஃபார் தட் இல்லையா, இல்லனா ஷேர் டைரக்டர்ஸ்க்கு ஷேரா அதை இது பண்ணலாமா, கன்வர்ட் பண்ணலாமா? இல்ல, கன்வர்ட் பண்ண, பிகாஸ் நீங்க ஷேர்ஸ் கன்வர்ட் பண்ணனும் அப்படினாக்க லோன் வாங்குறப்போதே நீங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் கால் ஃபார் பண்ணி டம்ஸ் ஆஃப் தி கன்வர்ஷன் எல்லாம் போட்டு ஃபைல் பண்ணிருக்கணும். Okay. Because that time in the starting level, only 2 directors are there. So okay. They started the company and you know, expenses all come under pre-incorporation account. Correct. Yeah. So now, அத வந்து எப்படி எடுக்கிறது, how to get it? எப்படி எடுக்கிறதுனாக்க கம்பெனில சர்ப்ளஸ் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம், ரீபே பண்ணிக்கலாம். Okay. கம்பெனில கேஷ் ஃப்ளோ இருந்தா ரீபே பண்ணிக்கலாம். No questions are asked. Okay.
ரைட். ஓகே சார், தேங்க் யூ. யா, ஸோ இன்கம் டேக்ஸில் நாலு பாயிண்ட் பார்த்தோம். இஃப் யூ ஆர் டேக்கிங் அ லோன், இட் ஷுட் நாட் பி இன் எக்ஸஸ் ஆஃப் 20,000 இன் கேஷ். இஃப் யூ ஆர் ரீபேயிங், எகெயின் இட் ஷுட் நாட் பி எக்ஸஸ் ஆஃப் 20,000 இன் கேஷ். மூணாவது, இன்கேஸ் இட் இஸ் அ லோன் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட், வி ஆர் ப்ரொவைடிங் ஃபார் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் தான் அதை எக்ஸ்பென்ஸாக நீங்கள் காமிக்க முடியும். ஜஸ்ட் புக்கில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஸாக காமிக்க முடியாது. நாலாவது பாயிண்ட், யார்கிட்ட லோன் வாங்கினாலும் 10% டிடிஎஸ் பிடிச்சி கட்டணும். ஆனால் சில பேருக்கு நீங்கள் கட்ட வேண்டாம். யார் யார்? எனி பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து டிடிஎஸ் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் அ சம்மரி ஆஃப் லோன் பை த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நிற்கும். இப்போ நான் வந்து ஒரு சில டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து சில கேஸ் ஸ்டடி மாதிரி காமிச்சு என்ன மாதிரிலாம் வரலாம் அப்படின்ட்டு, ஜஸ்ட் அதை மாத்திரம் ஒரு 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 அப்சர்வேஷன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் உங்களோட இதுக்காக. என்னென்னலாம் மிஸ்டேக் வந்திருக்குன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், எ கம்பெனி ஹேஸ் அப்டைன்டு லோன் ஃப்ரம் அ டைரக்டர் who was not director at the time of granting the loan. Is the violation alia? Yes, yes. Yes, sir. அதாவது முதல்ல லோன் வாங்கிட்டாங்க, அப்புறமா என்ன பண்றாங்க, இல்ல இல்ல டைரக்டா லோன் வாங்க, அப்புறமா அவர் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. So they want to set it, set this like this. So that's a violation. Okay. இது பியூர்லி இது வந்து என்னோட அப்சர்வேஷன், இந்த டியூ டெலிஜென்ஸ் பண்ணதில் வந்து அப்சர்வேஷன்ஸ் ஒரு சம்மரி மாதிரி போட்டேன். அடுத்த பாயிண்ட் வந்து, எ கம்பெனி ஹஸ் அப்டைன்ட் லோன் ஃப்ரம் பர்சன் ஹூ வாஸ் நாட் அ ரிலேட்டிவ் ஆஃப் அ டைரக்டர். அகைன் இட் இஸ் அ கான்ட்ரவென்ஷன். சார், அதுக்கு எப்படி சார், ஹவ் டு யூ நோ கம் அக்ராஸ் திஸ் இன் கேஸ் இஃப் தேர் இஸ் எ இஷ்யூ? சோ வி வில் ஸ்பீக் டு தி பர்சன் ஹூ ஹஸ் गिवन தி லோன், ஆர் வில் சே ஹூ இஸ் ஹி. அவங்க சொல்லுவாங்க எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படினாலே தே ஆர் நாட் ரிலேட்டிவ்ஸ். இல்ல இன் கேஸ் இட் ஹஸ் ஹேப்பன், நடந்துச்சு அப்படின்னாக்க, அப்போ லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு சொன்னாரேன், உடனே அதை குயிக்கா ரீபே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது நான் சொல்லக்கூடாது, அவர் ரிலேட்டிவா காமிச்சிருக்கு. அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இல்ல சார், அக்ரிமெண்ட் போட்டாலுமே ரிலேட்டிவா இருந்தா தான் அலௌட், அவுட் சைட் டிஸ்டன்ஸ் லோன் நாட் அலௌட். ஓகே, அதை என்ன பண்ணோம், சரி பண்ணியாச்சு, அதை ரீபே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளவுதான், பிஃபோர் இட் பிகம்ஸ் எனி இஷ்யூ. ஓகே, other than that there is no provision in your sense. இல்ல இல்ல, இட்ஸ் வெரி கிளியர், யூ கான்ட் டேக் லோன் ஃப்ரம் a non related. ஓகே, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ரீடேட் பண்ணி ஒரு ஷேர் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நிறைய கம்பெனில. ஓகே, சோ தே பிகம் எ ஷேர் ஹோல்டர். எக்ஸாக்ட்லி. ஓகே, இதெல்லாம் வந்து ஹவ் இட் இஸ் பிராக்டிகலி அட்ரஸ்ட், ஏன்னா இது வந்து இன்டென்ஷன் இஸ் நாட் டு டிஃப்ராட் எனிபடி, பட் தெரியாம பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்கு அவ்வளவுதான். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஷேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள ஷேர் ஹோல்டரா பண்ணிட்டாங்க, தென் யூ கேன் டேக் அ லோன். ஓகே, அடுத்தது வந்து there was no agreement for the in the point there was no agreement for the loans obtained from the directors related, please have agreement, any loan you have agreement. Okay, நாளைக்கு நீங்க fundraise பண்ண போறதா இருந்தா every loan should be supported by a clear agreement. Okay, the agreement should clearly say the date of repayment, interest rate, எல்லா டேட்டாவும் அதில் இருக்கும். அடுத்த பாயிண்ட், தெர் இஸ் நோ டிக்ளரேஷன் ப்ரொவைடட் பை த டைரக்டர்ஸ் தட் த லோன்ஸ் கிவன் வேர் அவுட் நாட் அவுட் ஆஃப் பாரோட் ஃபண்ட்ஸ். சம்டைம்ஸ் டைரக்டர்ஸ் வந்து லோனை கொடுத்துருப்பாங்க, ஆனால் டிக்ளரேஷன் வாங்கியிருக்க மாட்டாங்க.
ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் சீரியஸ் கான்சிக்வன்சஸ். யூ ஹாவ் டு கெட் அ டிக்ளரேஷன். வித்வுட் டிக்ளரேஷன் டோன்ட் டேக் அ லோன் ஃப்ரம் அ டைரக்டர். The loan could have been given for 3-4 years before. Even that time we were not taking that declaration. வாங்க கூடாது, டிக்ளரேஷன் இல்லாம வாங்க கூடாது. சரி, நீங்க வாங்கிட்டீங்க, இப்போ ஒரு டிக்ளரேஷன் வாங்கி ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, ரிடேட் பண்ணி டிக்ளேர். இதெல்லாம் வந்து சொல்யூஷன்ஸ். சார், ஒன் மோர் டவுட் சார். இப்ப அப்படி இந்த கேஸ்ல வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி டேட் போட்டு அந்த டிக்ளரேஷன் வாங்கிக்கலாமா? நான் அபிஷியலா சொல்ல முடியாது சார், இதெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும். ஓகே சார், நான் என்ன சொல்றேன், லோன் வாங்கும்போது டிக்ளரேஷன் வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது ஜூம் மீட்ல போய் நான் வந்து பார்த்து சொல்ல முடியாது. என்ன பண்ணாங்க? You can get it from a company. Company ல இருந்து வாங்கலாம், allowed. But partnership firm ல இருந்து வாங்க கூடாது. அடுத்தது, company has not filed DPT 3 for fine. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். வருஷம் வருஷம் அந்த DPT 3 ஃபைல் பண்ணிடுங்க. உங்க கம்பெனி செக்ரட்டரி சொன்னீங்கன்னா he will do that. அப்புறம் அடுத்தது, company has issued unsecured non-convertible debentures to outsiders. இதுவும் வயலேஷன். என்ன நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்னா என்ன? லோனை திருப்பி கொடுக்குற மாதிரி ஆகிடும். கன்வெர்டபிள்னா பரவாயில்ல, பட் நான் கன்வெர்டபிள் அப்படிங்கும் போது தட் இஸ் ஆல்சோ வயலேஷன். சோ ஹூ இஸ் தி அவுட்சைடர் ஹியர் சார்? சாரி, அவுட்சைடர் யார்? அவுட்சைடர் பப்ளிக். பப்ளிக் சி ஷேர் ஹோல்டர் அண்ட் டைரக்டர்ஸ் ரிலேட்டிவ் விட்டுடுங்க, அதுதான் அலௌடுன்னு சொல்லியாச்சு. அதை தவிர அவுட்சைடர்ஸ் வந்து பப்ளிக்ஸ். ஈவன் ஃபார் ஸ்டாஃப் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயிஸ்ட லோன் ஒரு போர்ஷன் வாங்கலாம், அது இருக்கு. ஓகே, இது வந்து அவுட்சைடர்ஸ், ஜெனரல் பப்ளிக். ஓகே, ஸோ நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ்னா என்ன? இட் வில் பி ரீபேட் அர்த்தம். ஐ நாட் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு ஈக்விட்டி, ஐ கோயிங் டு ரீபே. அப்பனா இட் இஸ் ஈக்குவலன் டு லோன் தானே? ஸோ தட் இஸ் ஆல்சோ வயலேஷன். அடுத்த பாயிண்ட், company has received debenture amount in company's operational account. This is another important point. So debenture வாங்கலாம், என்ன debenture வாங்கலாம்? convertible debenture வாங்கலாம் நீங்க. ஆனா எவ்ரி டைம் நீங்க இதெல்லாம் வாங்கும்போது செப்பரேட் அக்கௌண்ட்ல தான் வாங்கணும், ஒழியா ஆபரேஷன் அக்கௌண்ட்ல வாங்க கூடாது. நீங்க ஷேர் கேபிட்டல்ல பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ரூல்ஸ்லயும் நான் சொன்னேன், if you are raising share capital you should have one investment account separately maintained for that. நீங்க கம்பல்சரி கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸா வந்தாலும் சரி, இல்ல ஈக்விட்டி ஷேர்ஸா வந்தாலும் சரி, அந்த பணம் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போய் உட்காரணும். அப்புறம் நீங்க அலாட்மெண்ட் பண்ணிட்டு பாஸ் 3 ஒன்று இருக்கு, அதை ஃபைல் பண்ண உடனே அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இட் இஸ் நாட் யுவர் மணி, இட் சுட் பி இன் அ செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதுல நிறைய கம்பெனிஸ்ல வந்து டிவியேஷன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது, கம்பெனி ஹேஸ் அலாட்டட் த செக்யூரிட்டிஸ் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 60 days ஃப்ரம் த ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. இது ஏற்கனவே சொன்னேன், ஷேர் அப்ளிகேஷன் வந்தால் 60 days அலாட் பண்ணிடணும். அலாட் பண்ணவில்லை என்றால் தட் இஸ் ஆல்சோ எ வயலேஷன். அப்புறம், கம்பெனி ஹேஸ் ரிசீவ்ட் லோன் ஃப்ரம் பர்சன்ஸ் ஆஃப்டர் பாசிங் ரிசல்யூஷன் பட் பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் தி ஆஃபர் பீரியட். இது வந்து ஷேர் கேபிட்டல் சம்மந்தமாக வருது. ஓகே, ஸோ you can just ignore this as of now. Company has provided loan to the director of the company, that is also a violation. Sir, it is sir, when director can give a loan, company cannot give a loan to the director. Yeah, there are certain restrictions on it. Okay, company which is not covered under the exemption shall not grant loan to its director. Paarenga, section 185 prakaram company shall not give loan to director, director of holding company, firm in which director, relative of director of holding company is partner,
சப்ஜெக்ட் டு எக்ஸம்ஷன், சில லிமிட் இருக்கு. அந்த எக்ஸம்ஷன் அளவுக்கு தான் நீங்க கொடுக்கலாம், அந்த எக்ஸம்ஷனை தாண்டி கொடுக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் செஷன்ல நான் என்ன பார்க்க போறேன்னா, இந்த செஷன்ல பார்த்ததெல்லாம் லோன் டேக்கன் பை த கம்பெனி. சார் ஒன் மினிட் சார், சார் யா தேர் வாஸ் எ கேஸ் ஃபார் யூனோ ஐசிஐசி சந்திரா சார், தேர் இஸ் ஆல்சோ லோன் டு சிமிலர் நோ சார், சேம் செக்ஷன் சார், இட் இஸ் சந்திரா கோச்சர் லோன் தானே, சந்திரா கோச்சர் யா. சோ அது வந்து ப்ரொசீஜர்ஸ் ஃபார் லோன் கிவன் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது இது இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து லோன்ஸ் டேக்கன் பை த கம்பெனி. நெக்ஸ்ட் செஷனில் கம்பெனி லோன் கொடுக்கலாமா, யார் யார் கொடுக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது ஐ வில் கவர் தட் இன் டீடைல். ஓகே கம்பெனி ஹாஸ் ரிசீவ்ட் அ லோன் ஃப்ரம் டைரக்டர்ஸ் வித்தவுட் பாசிங் த போர்ட் ரெசல்யூஷன், that is also a violation. Okay, அடுத்தது company has taken a loan from a director and repaid the same by cash, that is also a violation. So the loans given வந்து நம்ம வந்து next session ல loan given by the company to shareholders or directors or other people, அதில் என்னென்ன கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ் இருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டு, வி வில் ஆல்சோ ஷி இந்த ஷேர் கேபிட்டலில் வந்து இந்த டியூ டிலிஜென்ஸில் நாங்கள் அப்சர்வ் பண்ண சில நான் கம்ப்ளைன்சஸ், அதுவும் ஐ வில் எக்ஸ்பிளைன் தேட் ஆல்சோ இன் டீடைல். ஓகே, ஸோ எனி க்வெஸ்சன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோன் பை த கம்பெனி யூ கேன் ஆஸ்க். சரி, இப்போ நம்ம சொல்லுங்க. ஓகே சார், இப்போ நீங்க அந்த கம்பெனி வந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு லோன் கொடுக்கலான்னு சொன்னீங்க இல்ல சார், ஆமா, கம்பெனி கிட்ட இருந்து லோன் வாங்கலான்னு சொன்னீங்க இல்லையா, ஆமா ஆமா, லைக் அதுல அதுக்கு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா சார்? சே எக்ஸாம்பிள், நான் ரெண்டு கம்பெனில டைரக்டரா இருக்கேன், ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி நான் லோன் கொடுக்க முடியும், கொடுக்கலாம், பிகாஸ் இட்ஸ் another company. ஓகே, கம்பெனி இஸ் a different legal entity. ஓகே ஓகே, ஸோ நாங்கள் லோன் வாங்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு கார்பரேட்ல இருந்து வாங்கும்போது தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ எ கம்பெனி. ஓகே, ஒன்லி திங் அந்த லோனுக்கு வந்து போர்ட் ரெசல்யூஷன் போட்டு வாங்கியிருக்கணும். ஓகே, போர்ட் ரெசல்யூஷன் இல்லாமல் நீங்கள் வந்து லோன் வாங்கக்கூடாது. அது வித் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் எப்படி வேணா டேர்ம்ஸ் இருக்கும், அந்த டேர்ம்ஸ் எப்படி வேணா இருக்கும். ஓகே ஓகே ரைட், யா சார். இப்போ ஒரு சிங்கிள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அந்த லோன் அமௌண்ட்டை மல்டிபிள் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக த்ரூ அவுட் த இயர் கொடுக்கலாமா? நோ ப்ராப்ளம், வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ரெசல்யூஷன், ஒரே ஒரு ரெசல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 50 lakhs லோன் வாங்க போறீங்க, மாதத்துக்கு 5 lakhs ஒருத்தர் கொடுக்குறோன்னா, யூ கேன் சே யூ ஆர் கோயிங் டு பாரோ லோன் 5 lakhs பர் மந்த் ஃபார் நெக்ஸ்ட் 12 months அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ம், அப்புறம் அந்த லோன் வந்து நம்ம ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறப்போ இஜிஎம் இது பண்ணணும்னு சொன்னீங்களா சார்? அதாவது லோன் அது எக்ஸிஸ்டிங் லோன்ஸ்க்கும் அது பண்ண முடியுமா? ஆஹா, சி லோன் வாங்கும்போதே டேர்ம்ஸ் போடுவீங்க, இந்த லோனை நான் 2 வருஷத்தில் திருப்பி கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த லோன் வாங்கும்போதே நீங்கள் இஜிஎம் கால் ஃபார் பண்ணி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணிடணும் நீங்கள். ஓகே, அப்படி பண்ணலைன்னா நீங்கள் அதை வந்து லோனை ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும், யூ ஹவ் டு ரீபே தட். ஓகே, ரீபே பண்ணிட்டு திரும்ப அந்த பணத்தை கொண்டு ஷேர் கேபிட்டலா கொண்டு வந்து நீங்கள் ஷேர்ஸ் அலாட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஆர் அதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு, அதாவது கன்சிடரேஷன் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அதில் சில பேர் பண்ணுவாங்க, லோனை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணுறேன், அதுக்கு வேற ஒரு ப்ரொசீஜர் மாதிரி போய் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். ஸோ பெஸ்ட் இஸ் டு ரீபே த மணி அண்ட் க்ளோஸ் இட், அப்புறம் அதை திரும்ப அந்த ஷேராக கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து ஷேர் கேபிட்டல் அலாட் பண்ணும், பிராக்டிகலி அது வந்து ஈஸியா இருக்கும். ஓகே சார், இந்த க்ரௌட் ஃபண்டிங் எல்லாம் எப்படி சார், அது அது என்ன பேஸ்ல? இங்க க்ரௌட் ஃபண்டிங் ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம கண்ட்ரியில, அதான் சார் கேக்குறேன் நான், எல்லாம் ஜெனரலா எல்லாரும் பண்றாங்களே சார், யார் பண்றாங்க சொல்லுங்க. இல்ல சார், மூவி கூட எடுக்கிறாங்களே, இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு க்ரௌட் ஃபண்டிங்ல மூவி எடுக்கறேன்றாங்க, அந்த மாதிரி கேக்குறேன். சரி, ரொம்ப சிம்பிள், ஒரு கம்பெனினா ஷேர் கேபிட்டல் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலம் வரலாம், ரைட்ஸ் இஷ்யூ வரலாம்,
ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வரலாம், ஈஸாப் கொடுக்கலாம், இல்லை ஃபார் ஸ்வெட் ஈக்விட்டியாக ஷேர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃபார் கன்சிடரேஷன் அதர் தன் கேஷ். இவ்வளோ தான் அங்கே ப்ரொசீஜர். ஓகே. க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு கம்பெனியில கிடையாது. க்ரௌட் ஃபண்டிங்குன்னு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அதில் நிறைய இதுக்கு கம்பெனிஸே வந்துட்டு க்ரௌட் ஃபண்டிங்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கிறேன், நான் அடுத்த வாரம் அடுத்த கிளாஸில் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த கம்பெனி க்ரௌட் ஃபண்டிங்லாம் 5 crore ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள். They are using the term. இப்போ நிறைய அந்த ஏஞ்சல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ தே வில் ஹெல்ப் யூ டு ரைஸ். ஒரு கம்பெனியில் எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கலாம் சொல்லுங்கள். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 200 பேர் தான் இருக்கலாம். அப்போ எப்படி க்ரௌட் ஃபண்டிங் பாசிபிள்? பாசிபிள் இல்லை இல்லையா? ஸோ அதே அதே மாதிரி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்மளே சில இன்வெஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்து தான் பணத்தை ரைஸ் பண்ணணும் நம்ம. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே ஓகே. இந்த சோசியல் கான்செப்டுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு. நீங்க அதை பார்த்துக்கலாம். ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் இது ப்ரமோட் பண்றோம், இல்லைன்னா வந்து அந்த ரிவர் கிளீன் பண்றோம், யூ கெட் லாட் ஆஃப் டொனேஷன். ப்ராப்ளி அதை வந்து க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு நீங்க மீன் பண்ணலாம், அவங்க மீன் பண்ணலாம். ஓகே ஓகே. ஒரு கம்பெனி நெக்ஸ்ட் டைம் சொல்றது நான் ஐ ஹேவ் சீன் மல்டிபிள் கம்பெனிஸ் டுயிங் தட். ஆனா அது பின்னாடி என்ன பண்றாங்கன்றது தெரியல. மேபி ஐ செக் அண்ட் சொல்றேன். நீங்க செக் பண்ணிட்டு நீங்க எடுத்துன வாங்க, நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கரெக்ட். ஓகே. எனி अदर क्वेश्चंस? अदरवाइज वी विल மூவ் ஆன். சார் ஐ ஹேவ் a few questions சார். இப்போ லோன் வாங்கிட்டு அதை வந்து ஷேரா மாத்திக்கலாம்ன்ற மாதிரி சொன்னீங்க சார். Somebody has given loan, we can convert as a share. So அப்ப அவரை வந்து நம்ம டைரக்டரா கன்சிடர் பண்றோமா, இல்லாட்டி he will be only a promoter shareholder மட்டும் இருப்பாங்களா? டைரக்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டு பண்ணணும் அப்படின்ட்டு மேண்டேட்டரியா இருக்கா? ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் அண்ட் டைரக்டர்ஸ் கேன் பி டிஃப்ரெண்டா? ஒரு டைரக்டர் வந்து ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் யூ கம்பெனி யூ ஹாவ் ஆனர் ஏராம் சில 3-4 பேர் டைரக்டர் போடலாங்க சம்டைம்ஸ். ஓகே, இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் கூட இருப்பாங்க. பட் லோன் வாங்கும்போது அவர் எய்தர் ஷேர் ஹோல்டராக இருக்கணும் ஆர் டைரக்டராக. ஓகே, நாளைக்கு லோன் வாங்கும்போதே நீங்கள் கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னா அந்த லோன் வாங்கும்போதே கிளியராக சொல்லிடணும், வித்தின் 2 இயர்ஸ் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் லோனை ரீபே தான் பண்ணியாகும். அடுத்தது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் டைரக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டர்ஸ்ங்கிறது யாரு, ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணுறது தான் டைரக்டர்ஸ். ஓகே. கம்பெனி இன்கார்பரேட் பண்ணும்போது ஜென்ரலாக மினிமம் 2 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஆர் 3 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் புது டைரக்டர் வரணும்னா எவ்ரி ஏஜிஎம்ல யூ கேன் பிரிங் இன் சம்படி ஆஸ் அ டைரக்டர். இல்லை ஏஜிஎம் முன்னாடியே யாரான டைரக்டராக கொண்டு வரணும், அதை வந்து அடிஷ்னல் டைரக்டராக கொண்டு வரணும். இப்போ டைரக்டர் தான் ஃபவுண்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டைரக்டர் தான் ப்ரொமோட்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, கிளியரா? யுவர் டவுட் இஸ் கிளியர்ட் ஆர் ஸ்டில் ஹேவ் டவுட்ஸ்? கிளியர். அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல சார். ஆமாம். ஸோ டைரக்டருக்கும் மேனேஜிங் டைரக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸு? இஸ் இட் எசென்சியல் தட் தேர் ஷுட் பி அ மேனேஜிங் டைரக்டர் இன் எவ்ரி கம்பெனி? See, you have 3 or 4 directors. You can nominate one person as a managing director. Okay. But it is not mandatory actually to call somebody as a manager. But you should need a whole-time director. Okay. That's only a term you are using. Not compulsory or private managing director, whether you nominate one or not necessary. Even for the chairman also the same, sir. See, you are electing a chairman in the board. There are terms you are using, chairman of the board, illamne. Ella unga RC private limited kamna unga articles of association can define all those things. Okay, who can be the chairman, how the chairman can be elected, adala neenga even the promoter also should be declared, no sir, promoter to be declared, right? See, promoter also, once again you are using the term. யாரை ப்ரொமோட்டர் சொல்றீங்க நீங்க? ஒன்னு ஃபவுண்ட் தி கம்பெனி, யூ கேன் கால் देम as a promoter. யூ ஆர் ஆபரேட்டிங் தி கம்பெனி. அந்த ரெண்டு பேரும் மூணு பேரும் வந்து தே ஆர் அக்ரீயிங் டு சப்ஸ்கிரைப் டு தி ஷேர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஓகே.
you just call them as a founders, you call them as a co-founders, you call them as a promoters or anything. But company la vandu avangalukku official ah ena designation kudukna, you are appointing them as a directors. Okay. So I think we need one session on directors, promoters, founders, managing director also. No, no, these are the terms, you know, largely used. But inner meaning, yeah. Okay. I think then we need to have one session on all those things. Designate other things. Okay. If you ask me, in my company, I am the chairman, I am the managing director, I am the director. You are everything. Kadai thirukkarai, vasanam, direction, paadalgal, isai. Likewise, you know, I think many of them like this, you know, yeah. Especially company like us. I mean, yeah. So I look forward for the next session. Next session on the loans given by the company. Then the share capital and the observations ungitta share panna poren. That will be very, very interesting. Then the company la enna enna chinna chinna mistake pannirukanga adu eppadi avoid pannalam appdi paak porom. Okay. So adellam mudichittu in probably next month January lende very interesting topics for all of you who are raising funds. We are going to cover due diligence, valuation, adellam paapom. Okay. Okay. So 2024 will be for all the startups who are looking for fundraising. That is going to be the topic. I'll be sharing my experience of working with startups in this space. Okay, sir. சார் ஒரே ஒரு க்வெஸ்சன் சார். Thank you very much. ஆ சொல்லுங்க ஜெய். சார் இப்போ நாங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ப்ரோமோட் பண்றோம். Each 30 lakhs இன்வெஸ்ட் பண்றோம். As we progress வந்து there is more investment required. The lastல இருக்கனே வெச்சுப்போம். So working capital க்கு நிறைய இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது. இதுல ஒருத்தர் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராருன்னு வெச்சுப்போங்களேன். So in the 30 lakhs has become like 60 lakhs. Whereas the other two people have not invested. ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் இதை வந்து லோனாக கன்சிடர் பண்ணக்கூடாது, எனக்கு ஷேர் வேணும், இதை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஓகேவா சார்? லைக் கேன் தட் இன்வெஸ்ட்மெண்ட் பி கன்சிடர்ட் அஸ் அ ஷேர் அண்ட் அவரோட ஷேர் இன்க்ரீஸ் பண்ணி மிச்ச ரெண்டு பேர் ஷேரை கம்மி பண்ணுறது அந்த மாதிரி பண்ண முடியுமா? சரி, நீங்கள் ஷேராக கொடுக்குறதுனா கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களோட பர்சன்டேஜ் கம்மி ஆகிடும்ல? கம்மி ஆகிடும். ஆமாம், அது ஓகேவா உங்களுக்கு? அதான் சார், இது லோனா எந்த அளவுக்கு லோனா கன்சிடர் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஷேரா கன்சிடர் பண்ணலாம் இதான் சார். இப்போ நீங்க மூணு பேர் இருக்கீங்க, இப்போ ஈச் 33% வச்சிருக்கீங்க ரைட் நவ, கரெக்ட் சார். இப்போ உங்களுக்கு அடிஷனல் ஃபண்டிங் வருது போகணும், அப்போ வந்து ஒருத்தர் மாத்திரம் இன்னொரு 30 lakhs கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவரது 10 + 30 = 40 lakhs, அவங்களுக்கு 10 rupees ஷேர் அலாட் பண்ணீங்கன்னா 50%. ஓகே, அப்போ அது வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை வந்து லோனா வச்சுக்கலாம், திருப்பி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ தட் ஓனர்ஷிப் வந்து நீங்க இதுக்காக டைல்யூட் பண்ண வேண்டாம். ரைட் நவ் யூ ஹேவ் ஓனர்ஷிப் ஆஃப் 1/3, அதை நீங்க டைல்யூட் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்தது இந்த லோனை வந்து ஷேரா கொடுக்கணும்னா கூட நீங்க வந்து ஃபேஸ் வேல்யூல கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அவுட் சைடு இன்வெஸ்டர்ஸ் வராங்க, நீங்க அவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூல கொடுக்க மாட்டீங்க. வேல்யூவேஷன் பண்ணி இந்த 50 lakhs 5% கொடுக்குறேன், 10% கொடுக்குறேன் அப்படிதான் பேசணும். நீங்க அவங்களுக்கு 10 rupees ஷேர் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் தே வில் கோ மோர் தென் 50%. அங்கதான் வேல்யூவேஷன் பத்தி நம்ம லாஸ்ட் 2 or 3 கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஓகே, யா ஓகே. Yeah, over to you, Vitor.